ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. சிசாட் மேத்தில் கேட்ட ஒரிஜினல் க்வெஸ்சனை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் ஆண்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் சேலரி 5200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பெண்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் சேலரி 4200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும், அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சேர்த்து ஆவரேஜாக கிடைக்கக்கூடிய சேலரி 5000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 இந்த ரெண்டு வேல்யூக்கும் நான் நடுவில் எழுதுகிறேன். கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுங்க. இந்த 5200 5000 டிஃப்ரென்ஸ் வந்து 200 கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடில், அதாவது 4200 5000 டிஃப்ரென்ஸ் எடுங்க, 800 கிடைக்கும். அப்போது இதை இன்னும் ஸ்மாலஸ்ட் ரேஷியோவாக சுருக்குங்க. அப்படி சுருக்கும்போது இது ரெண்டுமே 200 கேன்சல் ஆகும். அப்படி கேன்சல் பண்ணால் 4:1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, 4 ஆண்கள் அந்த கம்பெனியில் இருந்தால் ஒரு பெண் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ரேஷியோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க அப்படின்னா அதில் ஆண்கள் வந்து 4 எம்ப்ளாயீஸாக இருக்காங்கன்றது புரியுது. ஸோ இதை பார்த்த உடனே சில பேருக்கு 80% ஆன்சர் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படி இல்லைன்னா இது கூட ஒரு 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 20 டைம்ஸ் போகும். அப்போ 4×20 80% அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார் மோர் ஷார்ட்கட்ஸ் சக்தி அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.